பிரபல திரைப்பட இயக்குனரும் நடிகருமான விசு உடல் நலக்குறைவால் மரணமடைந்தார். கொரோனா வைரஸ் பரவுதல் காரணமாக மின் கணக்கீடு எடுக்கப்பட்ட வீடுகளுக்கு புது கட்டணமும் கணக்கீடு எடுக்கப்படாத வீடுகளுக்கு ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாத கட்டணமும் வசூலிக்கப்படும். மின்சார வாரியம் கொரோனா பாதிப்பு அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் தங்களது ஒரு மாத ஊதியத்தை வழங்குவார்கள். மு க ஸ்டாலின் கொரோனா வைரஸ் பாதிப்பு காரணமாக குஜராத் மாநிலத்தை சேர்ந்த 69 வயதுடைய முதியவர் உயிரிழந்தார். இதனையடுத்து இந்தியாவில் கொரோனா வைரஸால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 7 உயர்ந்துள்ளது. சுய தனிமைப்படுத்துதலை நாம் கவனமாக பின்பற்றி கொரோனாவை வீழ்த்துவதற்கான முயற்சியில் கவனம் செலுத்துவோம். நடிகர் ரஜினிகாந்த். கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக சென்னை, காஞ்சிபுரம், ஈரோடு ஆகிய 3 மாவட்டங்களை முடக்க மத்திய அரசு உத்தரவு. 3 மாவட்டங்களிலும் போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து சேவைகளும் தடை விதிக்க ஆணை. கொரோனாவை எதிர்த்து போராடி வரும் மருத்துவர்கள், பணியாளர்களுக்கு காவலர்கள், பொதுமக்கள் அனைவரும் நன்றி தெரிவிக்கும் வகையில் கைதட்டி பாராட்டு தெரிவித்தனர். கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக தமிழகத்தில் 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத்தேர்வை ஒத்திவைக்க பள்ளிக்கல்வித்துறை ஆலோசனை. தேர்வுகள் ஒத்திவைக்கப்படுவது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என தகவல். தமிழகத்தில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7 உயர்வு. ஸ்பெயினிலிருந்து தமிழகம் வந்தவருக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. விருதுநகர் அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி விடுவிப்பு. தேதிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.topthamilnews.com